அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அருமையான வசிய மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த வசிய மந்திரம் எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்துல போயிட்டு இந்த வசிய மந்திரம் சொன்னாலே போதும். அதாவது நீங்க விரும்பிய நபர் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல போயிட்டு இந்த வசிய மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. சப்போஸ் நான் விரும்பக்கூடிய நபர் வந்து என் பக்கத்துல இல்ல, அவருக்கு நான் வசியம் பண்ணணும், இந்த மத்த ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்றதுக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவா நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரத்துல நிறைய மந்திரங்கள் ஒருத்தருடைய பெயரை உச்சரித்து அதுக்கப்புறமா மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, விரும்பக்கூடிய நபருடைய பெயரை மந்திரத்தின் நடுவிலோ அல்லது ஸ்டார்டிங்லோ சேர்த்து கொண்டு அதுக்கப்புறமா மந்திரத்தை நம்ம முடிப்போம். பட் இப்போ நான் சொல்லக்கூடிய என்ன மந்திரமானது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான மந்திரம். இந்த மந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, மற்ற மந்திரம்லாம் நம்ம சொல்லும் பொழுது நாம விரும்பக்கூடிய நபரை வசியம் பண்ணுவோம், அல்லது முன்பின் பழகிய நபரோடு நாம மறுபடியும் பழகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்காக வசியம் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நபரை நம்ம முன்னாடி பார்த்திருந்தாலும் சரி, பார்க்காம இருந்திருந்தாலும் சரி, பழகினாலும் சரி, பழகாமல் இருந்தாலும் சரி, அந்த நபரை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கிறீங்க அப்படின்னா உடனே அந்த நபரை உங்களுக்கு வசியமாக்கி கொடுக்கும். இந்த மந்திரத்தை நீங்க நினைத்த நபரை பார்த்து கொண்டு உச்சரிச்சிங்க அப்படின்னா உடனே வசியம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணணும். சித்தி பண்றதுக்கு இந்த மந்திரத்தை நீங்க எத்தனை முறை ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 100,000 முறை இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். மந்திரம் சித்தியானாதான் நீங்க நினைக்கும் நபரை அல்லது விரும்பிய நபரை, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நபரை நொடியில உங்களால வசியம் பண்ண முடியும். இந்த மந்திரம் எல்லாம் உங்களுக்கு சித்தி ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு நபரை வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போறீங்க அப்படின்னா, அவங்கள முகத்தை பார்த்து கொண்டோ அல்லது அவங்களுடைய கண்களை பார்த்து கொண்டோ இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை மனதிற்குள்ள ஜெபிச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லி முடிச்சீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு உடனே வசியமாவாங்க. அமாவாசை அன்று இந்த மந்திரத்தை ஜெபிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே பலன் தரும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கிரீம் த்ரௌம் கிரீம் வஷ்யஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிக்கணும். மினிமமா 108 முறை, மேக்சிமமா உங்களால எவ்வளவு முறை ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு முறை நீங்க ஜெபிக்கலாம். 10,008 முறை கூட ஜெபிக்கலாம். 10,008 முறைலாம் நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா 10 நாள்ல உங்களால சித்தி செஞ்சிட முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.